கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதன் காரணமாக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பல்வேறு விதிமுறைகளையும் வகுத்துள்ளது அதன்படி மக்களின் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் அனைத்தும் காலை ஆறு மணி முதல் பகல் பத்து மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது அதன்படி பத்து மணிக்கு மேல் கடைகள் எதுவும் திறக்கப்படுவதில்லை பால் மற்றும் மருந்தகங்கள் மட்டும் வழக்கம்போல் செயல்படுகின்றன இதனையடுத்து காலை பத்து மணிக்கு மேல் அனாவசியமாக வெளியே நடமாடுபவர்கள் மீதும் அனாவசியமாக தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே வரும் வாகனங்கள் குறித்தும் கண்காணிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து ஒவ்வொரு காவல் நிலைய பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து காவல்துறையினரும் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலை முதலே காவல்துறையினர் தணிக்கை வேலைகளில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் நடந்து வருபவர்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் அத்தியாவசிய காரணங்களுக்காக வந்திருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது அனாவசியமாக வெளியே வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது